சுழுத்தி நிலை அறிய வைத்த குருவே போற்றி. மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும் போது இது பாக்கிறதோட மட்டும் விட்டுடாதீங்க, பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க. இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும். அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பும் தேவை. நன்றி, வணக்கம். குருவே சரணம். பிரம்மசூத்திர குழு சார்பாக அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பிரம்மசூத்திர ராஜயோக பாடசாலை போலிவாக்கம் கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னையில் அமைந்துள்ளது. எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்களால் நிர்மிக்கப்பட்டு மானுடர் அஞ்ஞான மாயையை அகற்றி ஞானபாதையை காட்டி நம் வாழ்வில் இருள் விலகி ஒளி பெருக சகல சுகங்களும் பெற்று இன்புற்று வாழ அவர் கூறும் அறிவுரைகளை உபதேசங்களை சித்தர் பாடல் விளக்கங்களை காணொளி தொகுப்புகளாய் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதில் பெருமிதம் அடைகிறோம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பார்போல பல சீடர்களின் பக்தர்களின் விண்ணப்பத்திற்கு ஏற்ப ஐயாவின் தொகுப்புகளை தெலுங்கு மொழியிலும் மொழிபெயர்த்து வருகிறோம். இந்த மொழிபெயர்த்த தொகுப்புகளின் லிங்க் கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வைத்திருக்கிறோம். எங்கள் இந்த சிறிய முயற்சி முழுமை அடைய உங்கள் ஆதரவு அவசியம் எனில் தாங்களால் முடிந்தவரை ஐயாவின் தொகுப்புகளை ஷேர் செய்து எங்களின் முயற்சியை ஊக்குவித்து ஐயாவின் ஆன்மீக போதனைகளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் தொண்டில் பங்கேற்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மானுடர் வாழ்வில் தத்துவத்தின் வழிபாட்டை பின்பற்றி மாயா உலகில் மாண்டு போகாமல் தத்துவத்தின் பின்னால் ஒளிந்திருக்கும் நிஜத்தை வழிபட வேண்டும் என்றும் புற வழிபாடு ஒரு புறம் இருக்க மனிதன் தன் அறிவால் அறிவை ஆராய்ந்து அக வழிபாட்டின் மூலம் இறைவனை சேரலாம் என்பதே ஐயாவின் வாக்கு. எம் குரு பாதங்களை வணங்கி எங்கள் இந்த முயற்சியை அவரின் பாத கமலங்களுக்கு அர்ப்பணித்துக் கொள்கிறோம். அன்பே சிவம், மனமே குரு. போன ஜென்மத்தில் செஞ்ச விஷயமா ஆனால் நம்ம என்னமே தப்பே செய்யாமல் எப்படி அதை உணர முடியும் தப்புன்ற இடத்துக்கு? தப்பு செய்யலைன்னு எப்படி சொல்கிறீங்க? இப்போ தானே பிறந்தீங்க, இந்த பிரிவில் தானே தப்பு செய்யலை? போன பிரிவில் தப்பு செய்தே செய்யலைன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ போன பிரிவில் செய்த துன்பங்கள் இந்த பிரிவில் வந்து வாட்டுது. இப்போது சுகமாக இருக்கிறவனுக்கு துன்பம் வரலன்னு சொன்னால் அடுத்த பிரிவில் அவன் அனுபவிக்க போகிறான். ஆனால் நல்லதை செய்து நல்ல வழியிலே போகிறவன் துன்பத்தை அனுபவிக்கிறான்னா அவனுடைய பாவத்தை அழிக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? நல்லதே செய்கிறான் ஆனால் துன்பம் வருது. ஏன் வருது? போன பிறவியினுடைய தொடர்பு வருது. ஆனால் அந்த துன்பத்தை யோசிக்காமல் அவன் நல்லதே செய்யும்போது அந்த பாவத்தை அழிக்கிறான்னு அர்த்தம். அப்போ அடுத்த பிறவி அவனுக்கு சுத்த பிறவியாக வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் அந்த பாவம் அந்த துன்பத்தை கண்டு அவன் கலங்கவே கூடாது, அசையவே கூடாது. அவனுடைய குறிக்கோள்லேருந்து அவன் நழுவவே கூடாது. அந்த நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிவிட்டு அவன் செய்யும்போது எந்த துன்பம் வந்தாலும் நான் அதை அடைஞ்சே தீர்வேன்றேன். இதை பட்டினத்தார் உஜினி நாட்டுக்கு போயிடுறாரு. இங்கே வந்து ஊருக்குள்ளே ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொந்த ஊரில் இல்லாமல் உஜினி நாட்டுக்கு போயிடுறார். மத்திய பிரதேசத்தில் உஜினி நாடு. அந்த மத்திய பிரதேசத்தில் போயிட்டு அங்கே பாடுறாரு. அங்கே ஒரு அவருக்கு அசந்தர்ப்பமான ஒரு துன்பத்தை அந்த நாட்டு மன்னன் கொடுக்குறான். கழுகு மரம் ஏற்ற போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ஊன் உடல் எடுத்து நான் ஒரு பாவமும் பண்ணலை, ஆனால் முன் பிறவியில் செய்த பாவம் இங்கே வந்து மூழுதோ அப்படின்றாரு. நான் போன பிறப்பில் இந்த பிறப்பில் எந்த பாவமும் நான் பண்ணலை, ஆனால் பண்ணாத போது எனக்கு ஏன் துன்பம் வருது? அப்படி வருதுன்னு சொன்னாக்கா போன பிறவியில் செய்த துன்பம் இங்கே வந்து நடக்குது. இறைவா இந்த தண்டனையை எனக்கு மனிதனால் கொடுக்க முடியாது. ஏன் மனிதனால் கொடுக்க முடியாது? மனிதனுக்கு மனிதன் தண்டனை கொடுக்கலாம், ஒரு ஞானிக்கு போய் மனிதன் தண்டனை கொடுக்கலாமா? அப்போ கொடுக்க முடியாது. இந்த தண்டனை வந்து நீ தான் எனக்கு கொடுக்குறேன்றான். அதனால் அந்த கழுகு மரமே எரிஞ்சு போகுது உஜினி நாட்டில். அதோடு தான் அந்த மன்னனே சீடரா வந்து அவர் தான் பத்ரகிரி. அப்போது அவ்வளோ பெரிய மகானுக்கே துன்பம் வருத, சராசரி மனிதனுக்கு வராதா? என்ன அவ்வளோ உத்தமனாக நம்ம வாழ்ந்துட்டோம்? தெரிஞ்சோ இப்போ ஒரு மனிதன் வந்து பாவங்கள் தெரிஞ்சே செய்வான்.
நமக்கு என்ன போச்சு, நம்ம சுகமாக இருக்கிறோமா, அடுத்தவனுக்கு பாவத்தை செய்தால் என்ன போச்சுன்னு பாவம் பண்ணுவான். ஒரு சிலர் என்ன பண்ணுவான்னு சொன்னால், நன்மையே செய்வான், அவனுக்கும் தீமை வரும் இல்லையா. அப்படி பாவம் என்றது ரெண்டு வகைப்படும். ஒன்று தெரிஞ்சு செய்வான், சில பேர் அவனுக்கு தெரியாமல் பாவங்கள் நடந்துடும், ஆனால் பாவம் பாவம் தான் இல்லையா. தெரிஞ்சு செய்தாலும் செய்து தெரியாமல் செய்தாலும் பாவம் பாவம் தானே. அப்போ அதை தீர்த்து ஆகணும் இல்லை. இப்போ பணம் சம்பாரிச்சுக்கணும், ஒரு கோடி ரூபாய் சம்பாரித்து வச்சுக்கிறோம், அது எதுக்கு வச்சுக்கிறோம், செலவு பண்ணால் தானே அது கரையும். செலவு பண்ணாமல் வச்சுருந்தா வெறும் பேப்பர் தானே அது. அது மாதிரி நம்ம பாவத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கூடாது. அதை எந்த வழியில் அழிக்க முடியும் அந்த வழியை பயன்படுத்தி அதை அழிச்சிட்டோம். அழிச்சிட்டால் நம்மளும் கடவுள். மனிதனுக்குள் நான் பல முறை சொல்கிறேன், கடவுள்ன்றது வெளியவே கிடையாது, மனிதனுக்குள்ளே இருக்குது. அவனுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி கடவுள் இயக்கம் பண்ணுறான். திருடம் போகிறான், கோயிலில் போகிறான், சாமி நான் திருட போகிறேன், இன்றைக்கி நல்ல பொருள் கிடைக்கணும் எனக்குன்றான். கடவுள் நல்லா போய் திருடுன்றான் இல்லையா. கடவுள் ஏன்டா திருட போகிறேன்னு கேட்கல, நல்லா போய் திருடுப்பா சுகமாக வாழணும். திருடிக்கின்னு வந்தான், அவருக்கு கடவுளுக்கு ஒரு பங்கு கொடுத்தான், செயினை போட்டான், மீதி அவன் எத்துன்னு போயிட்டான். அப்போ கடவுள் நன்மை செய்தார்னு அவன் நம்பிக்கினான். அப்போது உன் மனம் என்னவா நினைக்குதோ கடவுள் அதுக்காக ஒத்துழைக்கிறான். நீ நல்லதே செய்யணும்னு நீ நினச்சிட்டின்னா கடவுள் உனக்கு நல்லதுக்கே ஒத்துழைக்கிறான். தீமையே செய்யணும்னு நினச்சின்னா அதுக்கு உன் தீமையைக்கு கடவுள் ஒத்துழைக்கிறான். ஆனால் இதனுடைய விளைவை உன் மனமும் உன் உடலும் அனுபவிக்க போகுது, உன் ஆன்மா அனுபவிக்காது இல்லையா. அப்போது நம்ம என்ன நினைக்கணும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகம் நம்மளை இவ்வளோ காப்பாற்றி இருக்குது, இவ்வளோ வாழ்ந்துக்கிறோம். ஒரு அம்மா வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்குது, அம்மா இருக்கிறா, அப்பா இருக்கிறான், வைத்தியரும் இருக்கிறான், மூணு பேரையும் காப்பாற்ற முடியாத அந்த ஒரு வயசு குழந்தையிலையும் செத்து போகுது. அப்போ யார் நினச்சா அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும், வைத்தியனால் காப்பாற்ற முடியுமா, அப்பாவால் காப்பாற்ற முடியுமா, அம்மாவால் காப்பாற்ற முடியுமா, கடவுளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் இல்லையா. அப்படிப்பட்ட கடவுள் உள்ளுக்குள்ளுக்கிறான், அதை ஏன் உணர மாட்டேன்றீங்க சொல்லு. அப்படி உணர்ந்து செய்தால் உன் பாவமெல்லாம் அழியும், நீயும் கடவுளாக மாறுவ. ஒரு போகிற நாலு இடத்துல பிடுங்குற, உனக்கு ஓணம் பொருள் பொண்ணும், அப்போ நாலு வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், இந்த பாவி போகிறான் பாரு, எல்லாத்தையும் பிடுங்கின்னு போகிறான் பாரு அப்படின்னு திட்டுறான். அப்போ உனக்கு அது பாவம் இல்லையா. நீ போகிற உன் கையில் இருக்குது 10 ரூபா, 10 பேருக்கு 10 10 கொடுத்த, அந்த புண்ணியவதி வந்து கொடுத்தாப்பா, கடவுள் மாதிரி பண்ணுறான். அப்போ உன்னை என்னென்னு சொன்னான், ஒருத்தன் பாவின்னான், ஒருத்தன் கடவுள்ன்றான், இது ரெண்டுக்கும் என்ன எது காரணமாக இருந்தது, உன் செயல் காரணமாக இருந்தது இல்லையா. அப்போ உன் செயல் நல்ல செயலை செய்தினா இறைவன் பார்த்துங்கிறான் உன்னை, நீ என்ன செய்துங்கிற உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு. இங்கே மனுஷன் பார்த்து ஒன்றும் நடக்காது, ஆனால் இறைவனுடைய பார்வை தப்பாது. அதனால் கடவுளுக்கு பயந்து வாழ்க்கையை நடத்துங்க, சிறப்பாக இருப்பீங்க, துன்பம் இல்லாத வாழ்வீங்க. சொல்லுமா, ஒரு மனிதன் கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அது வந்து சூழ்நிலை சந்தர்ப்பம் எது பற்றி சரி, தான் அமைதியாக இருக்கணும்னு நினச்சாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு அது எப்படி மனம் தான் காரணம். ஏன்னா ஒருத்தர் வந்து திட்டுறாங்க உங்களை, கோபப்படுறீங்க, ஒருத்தர் வந்து வாழ்த்துறாங்க, அப்போ கோபப்படுறீங்களா, சந்தோஷப்படுறீங்க, இது எது காரணமாகுது, மனசு காரணம். அவன் திட்டும்போது அவன் எப்படி நம்மளை திட்டலான்ட்டு உனக்கும் கோபம் வருது, ஒருத்தர் வாழ்த்தும் போது ஆஹா நம்மளை எப்படி வாழ்த்துறாங்க போலும் சந்தோஷப்படுது. இது ரெண்டுக்கும் பேஸ் மனம். மனம் எதுவாக அதை எடுத்துக்குதோ, நல்லதாக எடுத்துக்கினா நல்ல சந்தோஷப்படும், கெட்டதாக எடுத்துக்கினா வருத்தப்படும் கோபப்படும். அப்போ இந்த கோபம்ன்றது நானுன்றதுலேருந்து உருவாகிறது இல்லையா. அதுக்கு தானே சொல்லியிருக்கிறோம், மனசு கூட என்ன இருக்குது, நாலு பொருள் சேர்ந்து இருக்குது, சேர்ந்தது தான் மனசு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த அகங்காரத்து கூட கோபம் இருக்குது. அப்போ இந்த அகங்காரம் எப்பெல்லாம் எழுதோ அப்பெல்லாம் கோபப்படும், எப்பெல்லாம் அது அமைதியாக இருக்கோ அப்பெல்லாம் நம்ம சாந்தமாக இருப்போம் இல்லையா. அப்போது அகங்காரத்தை அழிக்க முயற்சி பண்ணுமே தவிர வளர்க்க முயற்சி பண்ணக்கூடாது. வளர்க்க முயற்சி பண்ணோம்னா நம்ம வாழ்க்கைக்கும் ஆபத்து, அடுத்தவனுக்கும் தொந்துடும். அதனால் அழிக்க முயற்சி பண்ணுங்கள், கோபம் அடங்கிடும். மனுஷனுக்கு சாதாரணமாக எல்லாருக்கும் கோபம்ன்றது இன்னமும் என்கிட்ட மட்டும் இருந்து வந்ததுன்னு நினச்சிக்காதீங்க, இது அறியாமை. தாய் தகப்பன் கோபக்காராக இருப்பான்,
அவனுடைய விந்தில் தான் நம்ம பிறந்தோம், அவனுடைய கோபம் நமக்கு இருக்கும். புரியுதா? நம்மளால் மட்டும்தான் கோபம் வருதுன்னு நினச்சிக்காதீங்க. இது அறியாமையில் இருக்கிறீங்க. தாய் தகப்பன் கோபமான தாய் தகப்பனாக இருந்தால் அந்த விந்து சுரோனேந்து நம்ம பிறந்ததால் நம்மக்கிட்ட இயல்பாகவே இருக்கும் அந்த கோபம் இல்லையா? நம்மளுடைய அஞ்சு புலன்கள் பார்க்கறத வச்சு கோபம் வரும். இப்படி இந்த கோபம் உருவாகும். இந்த கோபமெல்லாம் அடங்கணும்னா சுழியில் மனசை வச்சுக்கின்னு அமைதியாக உட்காந்துருக்கும், கோபம் தானும் அடங்கிடும். இல்லைன்னா கோபம் வந்துக்கினே தான் இருக்கும். ஏன்னா புலன்கள் பார்க்க பார்க்க ஆசையும் கோபமும் அளவு மீறி வரும். புலன்கள் அடக்கிட்டோம்னா ஆசையும் குறைஞ்சிடும், கோபமும் குறைஞ்சிடும். அதனால் அந்த மாதிரி பழகுங்க. ம், சொல்லுமா.